யாரோ பெத்த பிள்ளைக்கு நீங்க எதுக்கு சார் தகப்பனா இருக்கணும்? நம்ம நிலத்துக்கு தண்ணி எவ்வளவு அவசியமோ மாநிலத்துக்கு தலைநகரம் அந்த அளவுக்கு அவசியம். நான்கு பக்கமும் இருக்கிற மக்கள் முன்னேறணுங்கிறது மட்டும்தான் எங்க அரசோட லட்சியம். முதலமைச்சர் நம்மள ஒரு மனுஷனை கூட மதிக்காம அவர் பதவியில உட்காந்துட்டு இப்படி ஆட்டம் போடுறாரு. நம்ம கண்ணுல அவர் பட்டா பதிலுக்கு பதில் தீத்துக்கிட்டே ஆகணும் ஐயா. உங்க புருஷனுக்கெல்லாம் பணம் அதிகமா கட்சோன்னு நிலத்தை வித்துறாங்க. இப்ப நீங்க என்னன்னா எங்க புருஷ சத்தாலும் பரவாயில்ல, பணம் மட்டும் வேணும்ன்றீங்க. நான் பண்றீங்க நீங்களா? கஷ்டப்படுன்னு சொன்னா யாருக்காவது நம்மளை பிடிக்குமா? அவங்களுக்கு இலவசத்தை கொடுத்து அமுக்கி வைக்கணும். ஒரு வருஷம் இல்லைனாலும் அடுத்த நாலு வருஷத்துல நிலத்தை சரி செய்வோம், விளைச்சலையும் கொடுப்போம். விவசாயிங்கடா. நாம ஒரு பாதயாத்திரை போக போறோம். நீதிமன்றத்திலிருந்து கோவில் வரைக்கும் பெரிய பாத யாத்திரையா இருக்கும். ஒழிக ஒழிக ஐராவதின்னு சொல்லுடா. மக்கள் எப்பவுமே நம்ம கிட்ட கை நீட்டுற நிலைமையில மட்டும்தான் இருக்கணும். தீர்வு கிடைக்கிற வரைக்கும் தண்ணி பீச்சினாலும் நெருப்பால சுட்டாலும் மண்ணை தோண்டி புதைச்சாலும் நாங்க இப்படியே நிப்போம். நாட்டுக்கே சோறு போட்ட அன்னபூர்ணி அருணப்பிரதேஷ் பவத்தி பிக்ஷாந்தேஹின்னு கண்ணில் பட்ட எல்லார்கிட்டையும் கடன் கேட்கிற நிலைமைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க.